Hi friends, welcome to Zara Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான கேரளா சாம்பார் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். வாங்க பாத்துறலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கேன். இத நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கட்டி பெருங்காயம், அப்படி இல்லனா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மூணு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு chili சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 இருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகறப்பவே நம்ம வேற process பாத்தறலாம். இதுல என்னன்னா கொஞ்சமா புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளியோட அளவு வந்து அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்காது, கம்மியா இருந்தாலும் நல்லா இருக்காது. சோ மீடியமா எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாம் நறுக்கிரலாம். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பட் மோஸ்ட்லி கேரளால பாத்தீங்கன்னா சாம்பார்ல வெண்டைக்காய் சேர்த்துக்குவாங்க. வெண்டைக்காய், வாழைக்காய் எல்லாமே சேர்த்து தான் சாம்பார் பண்ணுவாங்க. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் தமிழ்நாட்டில் பொறுத்தளவு, பட் கேரளாவில் சேர்த்துப்பாங்க. வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி எப்பவும் கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ரெடி ஆயிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி சேர்க்கணும். என்னென்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூளும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பொடியும் இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் அந்த குக்கரையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அப்படி இடையில எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, குக் ஆயிருந்துச்சுன்னா விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். இது வந்து ஒரு முக்கியமான டிப்பு. காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் காய்கறி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் தக்காளியும் புளித்தண்ணியும் சேர்க்கணும். இது வேகும்போதே நம்ம சாம்பாரில் சேர்க்கறதுக்கு தேவையான கொத்தமல்லியை நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இந்த டைம் தான் லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா மல்லிப்பொடி சேர்க்கணும். இதுவும் ஒரு நல்ல டிப்பு தான், கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே குழம்பு வைக்கிறதுக்கு அந்த காயெல்லாம் வதக்கும் போது பொடி சேர்க்குறோம் இல்லையா, அப்போயெல்லாம் அந்த மல்லிப்பொடி சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் மல்லிப்பொடி சேர்க்கணும். கூடவே கொத்தமல்லியும் கொஞ்சம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். குழம்பை தாளிக்கிறதுக்கு கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பட்டவத்தை, அப்புறம் வெண்டைக்காய் வந்து நம்ம குழம்புல சேர்க்கக்கூடாது. இது ஒரு டிப்பு. நம்ம குழம்புல சேர்த்துட்டோம்னா வலுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா அந்த வெண்டைக்காயில், அது அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்கி அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேரளா சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.